ஏய், புது சட்டையா? ஆமாம், சட்டைக்கு எவ்வளோ செலவு பண்ண? 2500 ரூபா. 2500 ரூபாயா? ஏன்டா ஏன்டா பொன்பதிக்கு இதுக்கடா 2500 ரூபா சட்டை? எங்கள் அம்மா எங்கே போனாலும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஏன்டா உங்கள் அம்மா பொன்பதிக்க போகிறப்ப நீட்டாக போன சொல்லியிருக்காங்களா? முதல்ல உங்கள் அம்மா உன பொன்பதிக்க சொல்லியிருக்காங்களா? டேய், திரும்ப திரும்ப அவனை பொணம் சொல்லி நான் கெட்டப்போ வரும்டா. ஏன் அது பணத்துக்கு அசிங்கம். அட போட, உன்னை நான் பழைய சட்டை தானடா போட்டு வர சொன்னேன், எதுக்குடா புதுசு போட்டு வந்தேன்? டேய், துவைக்கலடா. டேய், சட்டை பேண்ட்லாம் எவிடென்ஸ்ரா எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு தான் உன பழசு போட்டு வர சொன்னேன். இப்போ 2500 ரூபா சட்டை பொசுங்க போகுது, துவைச்சிக்கலாம்டா. போலீஸ்ட்டு ஒரு சின்ன விட்டு மாட்டினா கூட எவிடென்ஸ்ரா. ஓ, அப்போ இந்த சட்டையை எரிச்சிருவேன், இந்த கார் என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டா என்ன? மலை மலை போயிட்டு. ஏய், 2.5 லட்சம் ரூபா காரு, 2500 ரூபா சட்டை. ஏய், என்னடா பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, கார் டிக்கியில் மட்டும்தான் பாடிப்பட்டிருக்கு, ஆனால் உன் சட்டை ஃபுல்லாக பாடிப்பட்டிருக்கு. ஸோ காரை கழுவிடுவோம், சட்டையை எரிச்சிடுவோம். ம், நான் சொல்கிறேன், என்ன காரு கழுவுறது கஷ்டம், சட்டை துவைக்கிறது ஈஸி, அதனால் சட்டையை துவைச்சிடலாம், காரை எரிச்சிடலாம். இல்லை, நான் சொல்கிறேன், கார் எரிய டைம் ஆகும், சட்டை சீக்கிரம் எரிஞ்சிடும். ஸோ காரை கழுவிடுவோம், சட்டையை எரிச்சிடுவோம். உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், நான் போய் சட்டை பண்ண மாத்திரேன், நீ போய் காரை விட்டுட்டு வா. அப்புறம் பணத்தை எப்படி கையில் எடுத்துகிட்டு போகிறேன்? ஓ, ஆமால, நம்ம முதல்ல ஏன்டா அவனை புதைக்கணும்? நம்ம பார்க்கும்போதே அவன் செத்து தானே கிடந்தான். ஜி, நம்ம தான்டா அவன் கூட கடைசியாக இருந்தோம், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவன் வீடு ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன ஃபிங்கர் பிரிண்ட் தானே வச்சுட்டு இருக்கணும்? இப்போ இதுக்கு லாஜிக்காக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிறனால போலீஸ் பிடிச்சா நம்மளை தான் முதல்ல பிடிக்கும். இப்போ அவனை புதைச்சாலும் போலீஸ் நம்மளை தான்டா பிடிக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒன்று பண்ணுவோம், கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சி பேசாமல் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா. நான் சொல்கிறேன், என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாமா? அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் வீட்டு வாசல்லே அவன் படத்தை கொண்டு போய் போட்டுட்டா. ஏய், அவன் என்ன தினத்தந்தியால் பால் பாக்கெட்டாடா வீட்டு வாசலில் போட்டலாங்கிற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐடியா நல்லா இருக்கு, பட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அவன் ஃபோன் இருக்குல்ல, அதில் ஏதாவது செக் பண்ணி பார்த்தா. சூப்பர்ரா, எடு. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டே டே, இர்றா, யாராவது வந்துட போகிறாங்கடா, ஒரு நிமிஷம் இர்றா. டேய், சொன்னால் கேள்றா. டே இர்றா. அடே, டிக்கி தோறடா. ஏய், சொன்னா கேளுடா, வேணாம்டா. டேய், தோறடா. டேய், வேண்டாம். அடே, சீக்கிரம் தோறடா, அப்புறம் உன் இஷ்டம். ரெண்டாவது பாடி ஆயிடுச்சு. நாட்டி. ஆ, சீக்கிரம் சீக்கிரம். என்ன தங்கம், என்ன ஆச்சு? அவன் கையில வேகே இல்லடா. வேகே இல்லையா? சரி, பேட்டன் இருக்கான் பாரு. இருக்கு, ஆனா என்ன தெரியலையே. 9 போட்டு பாரு. 9ஆ? போட்டு பாரு. இவரா ஒரு கால்குலேஷன் தான். ஏன்டா சிரிக்கிற? நம்ம ஒரு பெட்டு கட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் யாரு முதல்ல சாகுறாங்களோ அவங்க தான் வானவில். இப்ப வந்த வானவில். சரி, போன்ல என்ன இருக்குன்னு பாரு. என்ன, ஒண்ணுமே இல்ல. ஏய், கால் ஸ்டீல் ஏதாவது இருக்கான்னு பாரு. எனக்கு தான கடைசி கூப்பிட்டுருக்கோம். இது உனக்கா? ஏன்டா எடுக்கல? டேய், நான் இன்ட்ரோட் தெரியாதா? ஆட லூசு பயல. ஒருவேளை அவன் யாராவது கொல்ல வந்திருந்து நம்ம அலர்ட் பண்ணுறதுக்காக அவன் கூப்பிட்டுருந்தானா? வாய்ப்பே இல்லை. ஏன் எனக்கு கூப்பிட்டு இருந்தா எப்படியும் நான் போயிருக்க மாட்டேன்னு தெரியும் அவனுக்கு. உனக்கு கூப்பிட்டுருந்தா அந்த கில்லர் எப்படியும் உனக்கு கொண்டிருப்பான். ஏன்னா நீ ஏன் வரணும் வச்சான்? புரட்டுவா. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ருப்பான்? டேய், அதை பற்றியில இப்போ யோசிக்காத, முதல்ல போய் இவனை புதைப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வண்டி எடு. கரெக்டு, ஒரு ஆள் நடமாட்டில் இடத்துக்காக பார்த்துப்போ. கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் திமிரட்டும்,
குடிக்கும் இதயம் கொழுந்து விடட்டும், தெரிக்கும் திசைகள் நொறுங்கி விடட்டும், வெடிக்கும் பகைமை மறைந்து விடட்டும், நட்பே ஜெயிக்கட்டும். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. இந்த கேள்வி போய் பணம் தூக்குறது டே பணம் தானடா இந்த கேள்வி சொல்றாங்களா. அதே மாதிரி நான் கையை போடுவான். என்னவா வீட்டவே இல்லை. டே பார்த்து 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 மெதுவப்போ மெதுவப்போ மெதுவப்போ. முடியலடா. ஒரு வழியா போச்சாச்சு. நம்ம எங்கே போச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால கண்டுபிடிக்க முடியுமே. எப்படி? நான் அடையாளத்துக்கு ஒரு குச்சி வச்சுட்டு வந்துருக்கேன். குச்சி வச்ச தெரிய வேணாமாடா நமக்கு. சரி போன எடு, ரொம்ப நேரமும் ஆஃப்ல இருக்கு. என்ன மாடல் மொபைல் அவன் யூஸ் பண்றான்? செத்ததுக்கு அப்புறமும் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான் பாரு. வாய்ஸ் நோட் குடு. டே நம்ம நைட்டு சாப்பிட்ட பிரியாணி எனக்கு எதுவும் சேரில் போலடா. ஒரே மயக்கமாக வருதுடா. என்ன அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கடா. ஐயோ டே, அப்போ நம்மளும் மயக்கப்பட்டுருவோமா? போட்டாங்க லூசு பையிலே. வா வா, செத்துற போகிறான்.